டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இந்த 2022 செப்டம்பர் மாதம் பல பல விசேஷங்களையும் பல பல பண்டிகைகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு மாதமாக விளங்குகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமேயானால், செப்டம்பர் மாதம் 7 தசாவதாரத்திலே சிறியவனாக மூவடி கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் அந்தனராக அவதரித்த வாமனரனுடைய ஜெயந்தி நாள். அதற்கு மறுநாள் செப்டம்பர் மாதம் 8 ஓணம் பண்டிகை. அதுபோல் செப்டம்பர் மாதம் 9 பௌர்ணமியானது சம்பவிக்கின்றது. அந்த பௌர்ணமியானது மறுநாள் 10 மாலை 4:30 வரை நிகழ்கிறது. செப்டம்பர் மாதம் 11 மகாலய பட்சம் ஆரம்பிக்கின்றது. இந்த பித்தூர் பட்சம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல நாள். அன்று முதல் 16 விரதம் எடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தமையானால் கர்மவினை தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். மேலும் செப்டம்பர் மாதத்தினுடைய 13 நாள் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த நல்ல நாளாம். நாம் வழிபாடு செய்தால் விநாயகரை சங்கடங்களை போக்கும் நல்ல நாளாம். சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. 15 செப்டம்பர் மாதம் 2022 முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அதுபோல் மிகவும் சிறப்பு வாய்ந்தபடியாக கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம், இந்த மாதத்தினுடைய செப்டம்பர் மாதம் 18 2022 முதல் ஆரம்பிக்கின்றது. இந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளை வணங்குவதற்கு மிகவும் நல்ல மாதம். பலரும் அந்த மாதம் முழுவதுமாக விரதம் எடுத்து பெருமாளை தம் இல்லங்கள் தோறும் ஆலயங்கள் தோறும் வழிபாடு செய்வார்கள். இவ்வாறாக இது போன்ற வழிபாடுகளை செய்தோமையானால் பெருமாளினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சம் நமது இல்லத்திலே நித்தியமாக வாசம் செய்யும். அந்த மகோன்னதமான புரட்டாசி மாதம் என்பது செப்டம்பர் மாதம் 18 முதல் ஆரம்பிக்கின்றது. புரட்டாசி மாதத்தினுடைய 1 சனிக்கிழமை என்பது செப்டம்பர் மாதம் 24 2022 வருகிறது. மேலும் இந்த மகாலய பட்சத்தினுடைய பூர்த்தியாக மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் 25 2022 நடைபெறுகிறது. அன்றைய தினம் தர்ப்பணம் செய்பவர்கள் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு பிடித்தமான வகையிலே அவர்களுடைய பெயர்களை சொல்லி தான தர்மங்களை செய்தீர்களேயானால் அதீதமான நன்மைகள் உங்களுக்கும் தங்களுடைய வம்சத்தினருக்கும் கிடைக்கும். முன்னோர்களினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும், பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும், கர்மவினை தோஷத்திலிருந்து நிவர்த்தியானது தரக்கூடியது இந்த மகாலய பட்ச அமாவாசையிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது. அதுபோல் செப்டம்பர் மாதம் 26 2029 முதல் பெண் தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தமான நவராத்திரியானது ஆரம்பிக்கின்றது. இவ்வாறாக பல பல எண்ணற்ற பண்டிகைகளை தன்னகத்தே கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது. இந்த மாதங்கள் தோறும் இறைவனை வழிபாடு செய்து அனைத்து விதமான நன்மைகளையும் இகபர சௌபாகியங்களையும் பெறுவோம். மதிப்பு கொடுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேர். இவர் வந்து இந்த மாட்டோட பால் தயிர் நெய் சாணம்னு 5 பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுலேருந்து ஒரு விதமான வாசனையும் இது நல்ல ஒரு சுகந்த மணத்தை தருது. இந்த ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அள்ளி தெரிஞ்சதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம்.